மலைநேசன் டிவி யூடியூப் சேனல். எங்கள் உதவித்தொகையில் கை வைப்பதா? மாற்றுத்திறனாளிகள் அணிதிரண்டு எதிர்ப்பு. குடும்ப மகளிர் சமூக நல மேம்பாட்டு அமைச்சின் கீழ் நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் 450 வெள்ளி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை எங்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் வேளையில் இப்போது 225 வெள்ளி மட்டுமே சேர்க்கப்படுகிறது. எஞ்சிய 225 வெள்ளி சமூக நல இலாக்காவின் குறிப்பிட்ட கடைகளில் பொருட்களை வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதை கண்டித்து இன்று புத்ராஜயாவில் உள்ள குடும்ப மகளிர் சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சின் கட்டிடத்தின் முன் மாற்றுத்திறனாளிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் என்று ரவாங் தன்னிலை மாற்றுத்திறனாளிகள் பயிற்சி மைய தலைவர் பிரான்ஸ் சிவா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையில் யாரும் கை வைக்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதில் போயிட்டு அப்புறம் அவரோட அவுட்லெட் திறப்பாங்க, அந்த அவுட்லெட் போயிட்டு நாங்கள் போய் பொருட்கள் வாங்கி ஆகணும். ஸோ இது எங்களுக்கு நாளைக்கு ஒத்து வராது. அவங்க வந்து சமாளிக்கிறாங்க, ஆனால் திருப்திகரமாக இல்லை. ஏன்னா நாங்களும் போராடி பிறகு தான் அவங்க கீழே இறக்கி வந்தாங்க. மனிதாபின்றது வார்த்தைக்கு கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்குது. அது எங்களுக்கு என்ன சொல்கிறது புரியல. பட் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறோம். வந்தாலும் நாங்கள் 2 வாரம் கடு கொடுத்துருக்கோம். 2 வாரத்தில் வந்து அவங்க வந்து இந்த முடிவு எதுவும் செய்யலைனால் நிச்சயமாக மாபெரும் ஒரு புரட்சி நாங்கள் செய்ய போகிறோம். இது வாழ்வா சாவான் எங்களோட வாழ்க்கை. ஸோ இது விட்டு கொடுக்க மாட்டோம், கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களோட போராட்டம் நிச்சயம் மிகப்பெரியதாக இருக்கும். ஆயிரக்கணக்கில் இறங்கி நாங்கள் நிச்சயமாக போராட்டம் பண்ணுவோம், கண்டிப்பாக. அதுக்குள்ளே இது நல்ல முறை எங்களுக்குள்ளே 2 வாரத்துக்கு நல்ல முறையில் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா போராட்டம் வெடிக்கும். அதுவும் வந்து அந்த மளிகை கடை வந்து பேங்க் இஸ்லாமில் ரெஜிஸ்டர் பண்ண மளிகை கடையால் மட்டும்தான் வந்து நம்ம போய் வாங்க முடியும். எல்லா மளிகை கடையிலையும் இல்லை. இப்போ 99 ஸ்பீட் மட்டும் அந்த மாதிரிலாம் இருக்காது. இதில் என்ன சிக்கல்னால், இப்போ நான் வந்து எனக்கு பார்வை இல்லை பாருங்களேன், இந்த மாதிரி பார்வை இல்லாதவர்கள் பெரும்பாலானவர் வந்து திருமணமாக சாப்பாடுக்கு வந்து நான் முழுமையாக வந்து கடையை தான் நம்பிட்டுருக்கோம் பாருங்களேன். 3 வேலையும் நம்ம கடைக்கு தான் நம்பிட்டுருக்கோம். இப்போ இந்த 450 வந்து எங்களை மாதிரி பார்வையற்றவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. பார்வையற்றவர்கள் சொல்கிறத விட மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது பாருங்களா. அவங்களுடைய வீட்டு வாடகை கட்டுறதுக்கும், அவங்களுடைய மற்ற செலவுகள் இருக்குது பாருங்களா, இன்சூரன்ஸ் காப்பீடு எடுக்கணும், அதற்கு இந்த மாதிரி விடயங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குது பட்சத்தில். இந்த 225 வெள்ளி வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய பணம். அந்த 225 வெள்ளி வந்து இப்போ நான் கடையில் சாப்பிட்றேன். இந்த செலவு பொருட்களை வந்து நான் மளிகை கடையில் எடுத்துக்கிட்டேன்னா அந்த பொருட்களையும் நான் பயன்படுத்த முடியாது. 18 வயதுக்கு உட்பட்ட 750,000 பேர் ஜொஹூரில் வாக்களிப்பார்கள். ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் 18 வயதுக்கு உட்பட்ட 750,000 பேர் வாக்களிக்கும் தகுதியை பெற்றிருக்கிறார்கள் என்று உண்டிலா பன்பிளாஸ் இயக்கம் அறிவித்துள்ளது. மலேசிய தேர்தலில் முதன்முறையாக 18 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் வாக்களிக்கும் முதல் தேர்தலாக ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தல் விளங்குகிறது. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் தேர்தலில் வாக்களிக்கும் ஆணை ஜனவரி 14 தேதியில் மலேசிய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து என்பது குறிப்பிடத்தக்கது. பச்சிலம் குழந்தையின் அறுவை சிகிச்சைக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். பஹாங் காராக்கைச் சேர்ந்த தனித்து வாழும் பிரியதர்ஷினி ராமசாமி என்ற மாதுவின் 8 மாத கை குழந்தை திவிஷனின் கிட்னி அறுவை சிகிச்சைக்கு 10,000 வெள்ளி தேவைப்படுகிறது என்று சபாய் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி துரைராஜ் தெரிவித்தார். மிக விரைவில் இந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட இருப்பதால் கருணை உள்ளம் கொண்ட பொதுமக்கள் நிதி உதவி செய்யும்படி அவர் கேட்டுக்கொண்டார். இந்த குழந்தை வந்து 8 மாதத்தில் பிறந்ததுனாலே சில உடல் உபாதைகளோடையே இந்த குழந்தை பிறந்திருக்காரு. முக்கியமாக இவருக்கு கிட்னியில் பிரச்சனை, அப்புறம் ஸ்பைனல் கார்ட்லேயும் இப்போ ஏதோ MRI செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து எல்லா குழந்தைகளும் பால் அருந்துற மாதிரி அருந்தாமல் இந்த மாதிரி தான் பால் குடிக்கிற ஒரு சூழ்நிலை. இவரோட அறுவை சிகிச்சைக்கு இந்த குடும்பத்தினர்கள் நிறைய உதவிகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. வெட்டுமர நடவடிக்கைகள் புலிகளுக்கு நல்லதா? கிளாந்தான் வனத்துறையை சாடிய அரசு சார்பற்ற இயக்கங்கள். நாட்டில் புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வெட்டுமர நடவடிக்கைகள் நல்லது என்று கிளாந்தான் மாநில வனத்துறை இலாக்கா இயக்குநர் அப்துல் கலீம் கூற்றை அரசு சார்பற்ற இயக்கங்கள் வன்மையாக சாடியுள்ளன.
பெரிய மரங்கள் வெட்டி சாய்க்கும் போது புதிய மரங்கள் முளைக்கும். அப்போது மான் போன்ற விலங்குகள் அங்கு வரும். இது புலிகளுக்கு இரையாக இருக்கும் வேளையில் புலிகளின் அழிவுக்கு வெட்டு மரங்கள் காரணமாக இருப்பதாக கூறப்படுவதை அவர் மறுத்தார். கிளாந்தான் வனத்துறை இலாகா இயக்குநரின் கூற்றை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சமூகவாதி ஷரீஃபா சப்ரினா ஷேட் அகில் கடுமையாக சாடியுள்ளார். இவரின் இந்த கூற்று ஒரு கேலிக்கூத்தாக இருக்கிறது என்று அவர் சாடினார். மேலும் பல அரசு சார்பற்ற இயக்கங்கள் இதை வன்மையாக கண்டித்துள்ளன. முடா, வரிசன், பெஜுவாங் கட்சிகளுடன் ஒத்துழைக்க பக்கத்தான் விருப்பம். ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் முடா, வாரிசான், பெஜுவாங் கட்சிகளுடன் ஒத்துழைக்க பக்கத்தான் ஹரப்பான் விருப்பம் கொண்டிருப்பதாக டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பொது இயக்கங்களும் அரசு சார்பற்ற இயக்கங்களும் எங்களுடன் இணைவதை விரும்புகிறோம். ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் அடிலான் கொடியை பயன்படுத்துவது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை ஜொஹூர் மாநில பக்கத்தான் ஹரப்பான் முடிவு செய்யும் என்று அவர் தெரிவித்தார். எந்த தொகுதியில் போட்டியிடுவது முடா கட்சி பேச்சுவார்த்தையை தொடங்கியது. ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பில் பக்கத்தான் ஹரப்பானுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. ஜொஹூர் மாநில பக்கத்தான் ஹரப்பானுடன் இணைந்து போட்டியிட முடா கட்சி தயாராகி வருகிறது. இந்நிலையில் பேச்சுவார்த்தை நல்ல முறையில் இருப்பதாக ஜொஹூர் மாநில முடா கட்சி தலைவர் முகமது அஸ்ரூல் அப்துல் ரஹானி தெரிவித்தார். எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒரே கூட்டணி சார்பில் போட்டியிடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஜொஹூர் மாநில பக்கத்தான் ஹரப்பான் அறிவித்தார். கிராப் டிரைவர் கேசவனை தாக்கி காரை திருடிச் சென்ற ஆடவர்கள். கிராப் கார் டிரைவர் கேசவன் என்பவரை கத்தியால் குத்தி காயம் விளைவித்த இரு ஆடவர்கள் அவரின் காரை திருடிச் சென்றனர். புத்ராஜயாவில் இருந்து செந்துளை நோக்கி இரு மலாய் ஆடவர்களை அவர் தனது காரில் ஏற்றி வந்தார். காரில் பயணம் செய்த இரு ஆடவர்கள் திடீரென்று கேசவன் கழுத்தில் கத்தியால் குத்தி காயம் விளைவித்ததோடு அவர் அணிந்திருந்த தங்க நகைகள் மற்றும் கை தொலைபேசியை கொள்ளையடித்தனர். பின்னர் அவரை நடுரோட்டில் தள்ளிவிட்டு காரையும் திருடிச் சென்றனர். பிபிவி 5859 எண் கொண்ட காரை காணும் பொதுமக்கள் சுழியம் 1624963 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மலைப்பாம்பை வீடியோ பதிவேற்றம் செய்த பள்ளி மாணவனின் துணிச்சல். கெடா புக்கெட் ஸ்லாம்பாவ் என்ற இடத்தில் கால்வாயில் 30 கிலோ எடை கொண்ட மலைப்பாம்பை வீடியோ பதிவேற்றம் செய்த அஃபிக் முகமது அஷ்ராஃப் என்ற மாணவனின் துணிச்சலை நெட்டிசன்கள் பாராட்டியுள்ளனர். 2 நிமிடம் கொண்ட இந்த வீடியோவை மாணவன் பதிவேற்றம் செய்ததை அடுத்து தீயணைப்பு படை வீரர்கள் மின்னல் வேகத்தில் வந்து அந்த மலைப்பாம்பை பிடித்துச் சென்றனர். நம்ம தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.